அஇஅதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உத்தரவிட்டுள்ளது. அஇஅதிமுகவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிட வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் 10 நாட்களில் முடிவு எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். இந்த கால அவகாசம் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியது. இதில் கட்சி அங்கீகாரம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதன்படி அஇஅதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிப்பதுடன் கடந்த ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளித்தது. மேலும் கர்நாடகாவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.